ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம், புளிசாதம். புளிசாதம் வந்து பிகினர்ஸ்க்காக தான் இந்த ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் மசாலா பொருட்களை வறுத்துடலாம். ஒரு ஸ்பூன் முழுமல்லி, அரை ஸ்பூன் கருப்பெள்ளு வந்து சேர்த்துருக்கேன், நீங்கள் வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். காரம் ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு காயை வந்து சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் முழுமிளகு வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. ஒரு 5-10 நிமிஷம் போல் ஆகும் இதை வறுக்கிறதுக்கு. ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும் இதை வறுக்கும்போது. ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், இது நல்லா ஆறட்டும். இப்போது ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் பெரிய அளவு புளியை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு இந்த டெக்ஸ்சருக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் நம்ம தேய்ச்சோன்னா நம்ம கையில் நர நரன்னு இருக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் பிடிக்கும்னா ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாதிக்கு பாதி, பாதி நல்லெண்ணெய், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கலாம். என்னோடய ஸ்பூன் ரொம்ப சின்ன ஸ்பூன், அதனால 1.5 ஸ்பூன் சொல்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இதில் ஒரு கீத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து இது எல்லாமே தாளிக்கும் போது நல்ல மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப கூட்டி வச்சிட்டிங்கன்னா இது எல்லாமே கரிஞ்சிடும். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் போல் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிசாதம் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம அந்த எண்ணெயில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியில் சின்ன சின்ன அந்த திப்பி மாதிரி இருக்கும், அதெல்லாமே கையில் எடுத்துருங்க, அதை சேர்த்துற வேண்டாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் ஒரு 2-2.5 ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்பதான், நீங்கள் எந்த அளவுக்கு புளியோதரை மிக்ஸ் வந்து ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து கொதிச்சு நம்மளுக்கு அந்த புளி தண்ணி எல்லாமே வத்தி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை கொதிக்க வைக்கணும். இந்த ஸ்டேஜில் கூட்டி வச்சுக்கலாம், ஆனால் அடிக்கடி நீங்கள் வந்து இதை கிளறி விடணும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணுற இந்த புளியோதரை மிக்ஸ் வந்து நமக்கு ஒரு 5-6 பேருக்கு சாதம் கிளறுற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் இதை விட கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளியோட அளவையும் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவோட அளவையும் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் மசாலா வந்து எப்போவுமே கிரைண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணலாம். அதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரு 2 பேருக்கு கிண்டுறதாக இருந்தால் போட்டுக்கோங்க. புளியோட அளவு சின்ன லெமன் சைஸை விட ரொம்ப கம்மியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா கூட்டி வச்சு கொதிக்க விடுங்க. ஆனால் அடிக்கடி நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா அடிபிடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும், அதுலேருந்து பிரிஞ்சு வந்து நம்ம சேர்த்துருந்த அந்த புளித்தண்ணியோட பேஸ்ட் வந்து நல்லா திக்காகும். நம்ம பருப்பு எதுவுமே ஆட் பண்ணி இதில் வந்து பொடி பண்ணி வைக்கலை, அதனால வந்து நம்ம இந்த மசாலா இந்த புளியோதரை மிக்ஸை வந்து நம்ம ஒரு 1-2 வீக் கூட ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல எடுத்து நம்ம சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிடலாம், இது வந்து கெடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புளியிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு.
இந்த புளி ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஊரில் நாகர்கோவிலேருந்து மரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக பறித்து கையில் குத்தி எடுத்த புளி, அதனால வந்து கருப்பாக இருக்குது. கடையில் வாங்கின புளி இல்லை. ஸோ புளியோதரை புளி சாதம் ரொம்ப கருப்பாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்தளவுக்கு நம்மளோட எண்ணெய் வந்து சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்ம புளியோதரை மிக்ஸ் வந்து நல்லா திக்காகணும், பேஸ்ட் மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடித்து வச்சுருக்க சாதம் கூட நம்ம புளியோதரை மிக்ஸை ஊற்றி கிளறிக்கலாம். சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒத்த ஒத்தையாக இருக்கணும். சாதத்தை வந்து குழைய விட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான புளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த புளிசாதம் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மேலும் மேலும் அப்டேட்ஸ் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.